திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, சிதம்பரம் நடராஜரை நம் வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் தரிசித்தால் முக்தி. சைவத்தில் கோவில் என்றாலே அது சிதம்பரம்தான். அப்படிப்பட்ட அற்புத மகிமை உடைய தில்லை நடராஜர் ஆலயத்தை தான் இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். இங்கு ஈசனை வழிபடுவோருக்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது, மன நிம்மதி கிடைக்கிறது. குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இங்கு பிரார்த்தனை செய்தால் அவர் விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இது ஆகாய ஸ்தலம். இவ்வாலயத்தில் இறைவன் ஐந்து சபைகளாகிய சிற்றம்பலம், பொன்னம்பலம், பேரம்பலம், நிருத்த சபை, ராஜசபை என ஐந்து மன்றங்களில் அமைந்துள்ளார். சித் அம்பரம் சிதம்பரம். சித்தென்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெட்டவெளி. சமயக்குறவர்கள் நால்வரில் மாணிக்க வாசகர் இந்த கிழக்கு கோபுரத்தின் வழியாகத்தான் சிவபெருமானை தரிசிக்க வந்தார். சுமார் 51 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த பிரம்மாண்டமான சிவத்தலம் இது. சிவபெருமான் இங்கு நடராஜ உருவமாகவும் ஆகாய அருவமாகவும் படிகலிங்கமாகவும் அருள் பாலிக்கிறார். மூலவர் திருமேனி சுயம்பு மூர்த்தியாகவும் நடராஜர் பிரதான மூர்த்தியாகவும் காட்சி தருகிறார். தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த அற்புத ஸ்தலம் இது. நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருப்பது நடராஜரின் பொன்னம்பலம் எனப்படும் தங்கத்தாலான நடராஜரின் சந்நிதி. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுகிறான். இங்கு அதனை குறிக்கும் வகையில் 21,600 தங்க ஓடுகளால் வேயப்பட்டுள்ளது. நரம்புகளை குறிக்கும் வகையில் 72,000 ஆணிகள் அறையப்பட்டும் உடல் துவாரங்களை குறிக்கும் வகையில் 9 வாசல்களும் அமைந்துள்ளது. இந்த பொன்னம்பலத்தின் உள்ளே ஒரு ரகசியம் உள்ளது. அது என்ன ரகசியம்? ஆம், அதுதான் சிதம்பர ரகசியம். சித் சபையில் நடராஜரின் வலப்புறத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில். இதில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும். இதன் உள்ளே திருவுருவம் ஏதும் இருக்காது. தங்கத்தால் ஆன வில்வ மாலை தொங்க விடப்பட்டு காட்சியளிக்கும். சிவலிங்கம் ஏதுமின்றி வில்வ இலை மட்டும் தொங்குவது ஏன்? சிவலிங்கம் ஏதுமின்றி வில்வ இலை மட்டும் தொங்குவது ஏனென்றால் இதன் ரகசியம் இறைவன் இவ்வாலயத்தில் ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதுதான். ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதை உணரத்தான் முடியும். அதே போலத்தான் இங்கே இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதே சிதம்பர ரகசியம்.